வெல்கம். இந்த விஷயத்துல உங்களை நான் பாராட்டி ஆகணும். நீங்க பிறந்ததும் 1000 கிரிமினல்ஸ் இறந்து போயிருப்பாங்க. நான் அவ்வளவு பெரிய கேடியா? நீ என்ன புகழ்றியா இல்ல அவமானப்படுத்துறியா? நீங்க போட்ட பிளான் உண்மையிலேயே பிரமாதமா இருந்தது. ஆனா அப்ப எனக்கு முழுசா புரியல. பிரேமானந்தோட பிளான் எப்பவுமே இப்படிதான். எப்ப எனக்கு ஜெயில பெயில் கிடைக்காதுன்னு நீ சொன்னியோ அப்பவே இந்த பிளானை நான் போட்டு வச்சிருக்கேன். சாரி சார், உங்களுக்கு பெயில் கொடுக்க கோர்ட் மறுத்துருச்சு. அப்பவே நான் திட்டம் போட்டுட்டேன். ஜெயில இருந்து வெளியே வரும்போது எப்படி தேவயானி அட்டாக் பண்ணணும்னு, அதே மாதிரி ஜெயிலுக்கு திருப்பி கொண்டு போகும்போதும் திட்டம் போட்டுதான் அப்படி பண்ணேன். பிரேமானந்த் எங்க போனாருன்னு போலீஸ் டிபார்ட்மெண்டாலேயே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் தேவயானி அட்டாக் பண்ணேன். தேவயானி, அதுக்கப்புறம் நான் பண்ண கடைசி அட்டாக் ஹோலி அன்னைக்கு பைத்திய மாதிரி உள்ள நுழைஞ்சு கலாட்டா பண்ணுங்க. அடா சார், அந்த ஆளு கைதியா இருக்காரு. எனக்கு அந்த பிரேமானந்த் மேலதான் கோபம். அவர் என் தங்கச்சியோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டார். அவளுக்கு ஆசையை காட்டி அவன் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டார். அவங்களுக்கு பண்ண துரோகத்துக்கு அளவே இல்ல. இருந்தாலும் அவங்க கூடவே அவங்க வீட்டுல என்ன வச்சுக்கிட்டாங்க. அவங்க
ஆனா உத்ரா தான் கடைசி வரைக்கும் என்னை நம்பாம துரத்துக்கிட்டே இருந்தா. போலீஸ் ட்ரைனிங்ல நான் நல்லா தயாரானவங்கிறதுனால அதுலாம் தப்பிச்சேன். இல்லைன்னா அந்த வழியை என்னால தாங்கிருக்க முடியாது. ஓனா உத்ராவை நான் விட போறதில்ல. மற்ற விஷயம்லாம் எனக்கு தெரியும் சார், ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரிய மாட்டேங்குது. நீங்க எப்படி இவ்வளவையும் சகிச்சுக்கிட்டீங்க? முதல்ல அந்த ஜீப் ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் நீங்க போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போனீங்க, அதுவும் இல்லாம எலக்ட்ரிக் ஷாக்ல இருந்து நீங்க தப்பிச்சிட்டீங்க. சார், அங்க போனா பைத்தியமே இல்லாதவனுக்கும் பைத்தியம் பிடிச்சிரும். வேற வழி இல்லாததால எல்லாத்தையும் அனுபவிச்சேன். ஷாக்க தாங்கிக்கலன்னா நேர ஜெயில போட்டிருப்பாங்க. அவங்க கொடுத்த கரண்ட் ஷாக்க நான் எப்படி தாங்கிக்கிட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த திருட்டு பசங்க என் ரத்தத்தையே சூடாக்கிட்டாங்க. அப்புறம் சார், அந்த ரேணுகா தேவி இப்ப ரொம்பவும் ஆட்டம் போடுறாங்க. ஒரு மனுஷனை கொல்ற மிகப்பெரிய ஆயுதம் கவலை. ஆனா இந்த டிஐஜி பிரேமானந்த எந்த கவலையும் கொல்ல முடியாது. மற்றவங்களை தான் நான் கொல்லுவேன். அந்த மந்திரியை பத்தி நீ கவலைப்படாத. அந்த மந்திரியோட கவுண்ட் டவுன் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வர்மா. சார், இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? முதல்ல நான் தொலைச்ச என்னோட கௌரவத்தை திரும்ப அடைஞ்சே தீர்வேன். என் குடும்பத்தை சேர்ந்த பொம்பளைங்க எனக்கு எதிராக நடத்திக்கிட்டு இருக்கிற போர்ல நான் வெற்றி அடையணும். திரும்ப அவங்க எல்லாரையும் என் காலடியில் அடிமையா வச்சிருக்கணும். படியபடி அவங்களை என் காலில் போடுற செருப்பா நான் பயன்படுத்தணும். அதெல்லாம் நடக்கும். படையபடி இந்த பிரேமானந்த் இருப்போம். மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல ஆறுவர்மா, பைத்தியமா மாறின பிரேமானந்த் எப்படி மற்றவங்களை பைத்தியமாக்குறான் பாரு. இந்த பொம்பளைங்கெல்லாம் சுதந்திரமா தலை நிமிந்து சுத்தணும்னு நினைச்சாங்கல்ல, இவங்க எல்லாரும் அடிமையா வாழ வேண்டியவங்கன்னு நான் காட்டுறேன். உண்மையான அடிமைகளை எப்படி நடத்துவாங்கன்னு நான் இவங்களுக்கு காட்டுறேன். தேவியாணி, 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 நீ எங்க இருக்க? தேவியாணி, நீ எங்க இருக்க? நீ சொன்னது உண்மைதா வித்யா? நான் அவர் மேல இந்த அளவுக்கு சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது. இந்த விஷயத்துல நான் அவர் மேல எந்த அளவுக்கு வெறுப்ப உண்டாக்கிட்டேன்னா, நானோட குழந்தை கூட மறந்து போயிட்டேன். ஒருவேளை நீ எனக்கு இதை மட்டும் உணர வைக்க மறந்துருந்தா, ஹரியா மேல நான் என்னோட குழந்தைக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருப்பேன், அதை பத்தி என்னால நினைக்கவே முடியல. ஆண்டி, நான் உங்களுக்கு எவ்வளவோ புரிய வைக்க முயற்சி பண்ணேன், ஆனா அவர் பைத்தியம்னு நான் சொன்ன போல நீங்க நம்பவே இல்லை. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒருவேளை அவர் பைத்தியமா இல்லாம இருந்திருந்தா அந்த கரண்ட் ஷாக் ட்ரீட்மெண்ட் மாமாவால தாங்கிருக்க முடியுமா? முடியாதுல்ல ஆண்டி. உனக்கு அவரை பத்தி தெரியாது வித்யா. அவரால் என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏதுவும் அவரோட பேச்ச கேட்கணுங்கிறதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். ஆனா இப்போ இதை பத்தி எல்லாம் யோசிக்க விரும்பல. அப்புறம் நான் யோசிக்கவும் மாட்டேன். இப்ப நான் என்னோட குழந்தைய பத்தி தான் யோசிக்க போறேன். வெறும் என் குழந்தைய பத்தி மட்டும்தான் யோசிப்பேன்.
ஆன்ட்டி, இப்போ நீங்க நினைக்கிறது நூத்துக்கு நூறு சரி. கடந்த காலத்தை பத்தி யோசிக்கிறத விட வருங்காலத்தை பத்தி யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம் சொல்வாங்க. இப்ப நீங்க உங்களோட குழந்தைய பத்தி மட்டும் யோசிங்க. அட, நீங்க நீங்க உள்ள வாங்க, உள்ள வாங்க, வாங்க. என்னாச்சு, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஒன்னு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் சொல்லுங்க. அது இது உனக்குதான். என்னது பாரு, சந்தோஷமா இருப்பேன். என்னோட குழந்தைக்காக என்னைக்குமே சந்தோஷமா இருப்பேன். நீ விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படலைனாலும் சரி, நான் நினைக்கிறதா நடக்க போது உத்தரா. இது வந்து அதே பொம்மை தான். இவர இத அந்த மார்க்கெட்ல வாங்க. இது இது யாருக்காக? குட்டி, குட்டிக்காக. குட்டி யாரு? அட குட்டி, குட்டி இதோ இங்க இருக்குதே. நான் அதுக்கு குட்டின்னு பேர் வச்சிருக்கேன். அது வந்ததுக்கு அப்புறம் நான் அது கூட விளையாடுவேனே. விளையாட விடுவல்ல? நான் அந்த குட்டி கூட விளையாடுவேன். வித்யா நீ வா, நம்ம ரெண்டு பேரும் அது கூட விளையாடலாம். இது அந்த விதியோட விளையாட்டு. இவருக்கு இது கூட தெரியாத வரப்போறது இவரோட இவரோட சொந்த ரத்தம்னு. ரத்தமா? ஆன்டி நீங்க தயவு செஞ்சு கவலைப்படாம இருங்க. ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? குழந்தை பிறக்கிறதுக்குள்ள இவர் முழுமையா குணமாகலாம்ல. நான் நல்லா தானே இருக்கேன். என்னாச்சு? நான் நல்லா இருக்கேன். என்னாச்சு? ஒன்னும் இல்ல. இது இது எனக்காக கொடுத்தாரு, எனக்கு பிறக்க போற குழந்தைக்காக. வித்யா நீ இவரை கூட்டிட்டு போய் சாப்பாடு கூட. சரி, நீங்க போங்க, சாப்பிடுங்க, வாங்க. நீங்க போங்க, சாப்பிடுங்க, சாப்பாடு சாப்பிடணும். ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். அப்புறம் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க. என்னாச்சு? நீ மட்டும் கூட இல்லைன்னா என்னால என்னைய மன்னிச்சிருக்க முடியாதுக்கா. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்து நீ சரியான நேரத்துல வந்து என்ன தடுத்து நிறுத்தினக்கா. நான் என்னோட குழந்தைய கொல்ல பார்த்தேக்கா. நீதான் காப்பாத்தின. இதுதான் தாய்ப்பாசம் உத்தரம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பொம்பளைக்குள்ள ஒரு தாய் பிறந்துருவா. எனக்கு தெரியும், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் கண்டிப்பா நீ உன் குழந்தைய ஏத்துக்குவன. ஆமா, நீ ரொம்ப நாளா ரொட்டீன் செக்அப்க்கு போகவே இல்லையே. ஒரு தடவை போயிட்டு வர்றது நல்லதில்ல? டாக்டர் கிட்ட இன்னும் அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். அது தேவையில்லாத சிந்தனையால நான் அதுல கவனத்தை செலுத்தலக்கா. கவனம் செலுத்திதான் ஆகணும் உத்ரா. ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ, நீ சந்தோஷமா இருக்கணும். உனக்காக, உன் வருங்கால குழந்தைக்காக ப்ளீஸ். அம்மாக்கா, இனிமே நான் எப்பவும் சந்தோஷமா இருப்பேன். என்னோட குழந்தைக்காக என்னைக்குமே சந்தோஷமா இருப்பேன். நீ விருப்பப்பட்டாலும் சரி, விருப்பப்படலைனாலும் சரி, நான் நினைக்கிறதா நடக்க போது உத்தரா. உன் சந்தோஷத்துல என் கண்ணு பட்டுருச்சு. என்னோட முழு சந்தோஷம் எனக்கு எப்ப கிடைக்கும்னா, நீ சந்தோஷமா வானத்துல உயரமா பறந்துகிட்டு இருப்ப.
நீ எந்த அளவுக்கு உயரமா பறக்கிறியா அந்த அளவுக்கு கீழே விழும்போது காயம் பலமா இருக்கும். நீ காயப்படுறத பார்க்க தாண்டி நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாடு எடுத்து வச்சுட்டா வந்து சாப்பிடுங்க. அது பொம்மை உள்ள. சரி, அது அவங்க பாத்துப்பாங்க. நீங்க முதல்ல வாங்க. நான் சொல்றத கவனமா கேளு. நாளைக்கு டாக்டர் வந்தனா உட நர்சிங் ஹோம்ல என்ன வந்து மீட் பண்ண. ஒரு முக்கியமான பொருளை உங்ககிட்ட கொடுக்கணும். அதெல்லாம் சரி சார். ஆனா யாருக்காவது சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்க அங்க எப்படி வர முடியும்? அதான் தேவயானி உத்ராவை அங்க செக்அப்காக கூட்டிட்டு வருவான். நானும் அவங்க கூட வருவேன். ஆனா சார், உங்களை கூட கூட்டிட்டு வருவாங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா ஒருவேளை கூட கூட்டிட்டு வரலன்னா? வருமா? சின்ன குழந்தை மாதிரி நடந்துக்கிறதால நிறைய நன்மை இருக்கு. பால் குடிக்கிறதுல இருந்து குடிச்சு முடிக்கிற வரைக்கும் எந்த விஷயத்த வேணும்னாலும் அவங்கள ஒத்துக்க வைப்பேன். நான் இந்த வெங்காயத்தை மறந்தே போயிட்டேன். மேல சொல்லுங்க. என்ன அவ்வளவுதானா? இது ரொம்ப சுலபமா இருக்கு. தேவயானி, நீங்க இன்னைக்கு என்னோட உயிரை காப்பாத்திட்டீங்க. சரி, நான் மாம் கிட்ட இதை கொடுத்துட்டு அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரியா? ஓகே, பாய் பாய். வாவ் சுப்பு, வாவ். நீ ஏதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல ஷெஃபா இருந்திருக்கணும். என்ன அருமையா ஸ்மெல் வருது. மாம், இப்போவாது வாங்க மாம். மாம் உங்களுக்காக அருமையா சமைச்சு வச்சிருக்கேன். ஒண்ணு வேண்டாம், இருங்க வரேன். இத இப்ப கொஞ்சம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சாப்பாடு, சப்பாத்தி, அப்புறம் பன்னீரும் வச்சிட்டேன். மாம் இங்க பாருங்க, எவ்வளவு நல்ல சாப்பாடு. அப்புறம் எல்லாம் வீணாயிடும். கொஞ்சம் சாப்பிடுங்க. இந்தங்க ப்ளீஸ். கொஞ்சம் டேஸ்டாவது பாருங்க மாம் ப்ளீஸ். சரி, சாப்பிட விரும்பலன்னா பரவாயில்ல. இங்க பாரு சுப்பு, இன்னைக்கு நான் சாப்பிடுறேன். ஏன்னா நீ சமைச்சிருக்க. என்னோட உண்ணாவிரதம் முடிஞ்சு போச்சுன்னு நீ ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத. என்னோட உண்ணாவிரதம் நாளையில இருந்து மறுபடியும் ஆரம்பிக்கும். ஓ, புரியுது. அப்படின்னா நான் டிஃபனும் நாளைக்கு நான் தான் பண்ணணும் விரும்புறீங்க? உனக்கு விளையாட்டா இருக்கா? ஐ ஆம் சீரியஸ் சுப்பு. நாளையில இருந்து நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அடடா, சரி 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 சரி, ஒத்துக்கிறேன் அம்மா. நாளையில இருந்து நீங்க உண்ணா விரதத்தை மறுபடியும் ஆரம்பிக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிடுறீங்க. சரி கூடு. நல்லா சாப்பிடணும். நல்லா தானே சாப்பிடுறேன். சரி, இப்ப டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு. உங்களுடைய கோபமும் கவலையும் என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா? நீங்க என்ன நம்புங்க. நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். இந்த சீடி மந்திரி கைக்கு போனோம். இது எங்கிருந்து வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது. சரி சார். ஓகே. மேடம் சிட்டா சொல்லிருக்காங்க நீங்க காருக்குள்ளே உட்கார்ந்து இருக்கணும்னு.
நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரலன்னா மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அவங்க உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஆமா இல்ல இல்ல, நான் இப்ப போனாலும் என்னை வேலையை விட்டு கண்டிப்பா தூக்கிடுவாங்க. அப்படியா? அப்போ நீங்க உள்ள உட்காருங்க. நான் ஐஸ்கிரீம் சொல்றது கேளுங்க. இங்க வாங்க. இப்ப ஐஸ்கிரீம் தானே வேணும். நீங்க கார்ல உட்காருங்க, நான் போய் வாங்கிடுறேன். சரி, போய் கார்ல உட்காருங்க. போங்க போங்க. நான் வாங்கிட்டு வாங்க, நான் உள்ள உட்காரேன். வர்மா, இந்த சிடி மந்திரி கையில போய் சேரணும். இது எங்க இருந்து வந்ததுன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது. சரி சார். ஓகே.